ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு கிரகத்துலேருந்து நம்ம கிரகத்துக்கு ஒரு ராக்கெட்டில் 3 சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஒரு சாம்பிள் அன்லாக் ஆனால் அது வந்து ராக்கெட்டை ஆக்சன் பண்ண வைக்கிது, கிராஷ் ஆகிடுது நம்ம ராக்கெட். அதனால் உள்ளே இருந்தவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க. ஒருத்தர் மட்டும் உயிரோடு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அவருக்குள்ளே ஏலியன் இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. அதை ஆம்புலன்ஸில் அவரை காப்பாற்றலாம் நினச்சி கொண்டு போவாங்க, ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையே அந்த ஏலியன் கொண்டுரும். அதனால் ஆம்புலன்ஸு ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த ஆம்புலன்ஸ்லேயே ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே அந்த ஏலியன் பூந்துரும். அந்த ராக்கெட் அனுப்பிச்சு வச்சவரோட ஓனரோட கம்பெனி நேம் இருந்தனால அந்த கம்பெனியை தேடி அந்த ஏலியன் வந்துட்டுருக்கும். 2018 ரிலீஸ் ஆன வெனம் படத்தோட 1வது பாகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹீரோ ஃபேமஸான ஒரு ரிப்போர்ட்டராக இருப்பார், ஒரு டிவி சேனலில் தான் ஒர்க் பண்ணுவார். அந்த டிவி சேனலோட பாஸ் வந்து இவரை கூப்பிட்டனால இவர் மேலே போய் பார்ப்பார். அப்போ ஒரு ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட்டை நீ பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம ஹீரோவும் யாருன்னு கேட்பார். பேரை கேட்டோன்னே நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆவார், ஏன்னா அவர் கெட்டவருங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை பற்றி தகவலெல்லாம் நம்ம ஹீரோ வந்து சேகரிப்பார், ஏன்னா அப்போ தானே அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கேள்விகள் கேட்க முடியும். அப்படி சேகரிக்கும்போது அவர் கெட்டவருங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்குவார். அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் உண்மையவே கேட்பார். இந்த இது எப்படி இருக்குன்னா, நம்ம முதல்வன் படத்தில் ரகுவரன்கிட்ட நம்ம அர்ஜுன் வந்து எப்படி கேள்வி கேட்பார் அதே மாதிரி தான் இந்த சீனும் இருக்கும், அப்படியே எடுத்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்பார், மொத்த பில்டிங்கே கட்டும் போது எத்தனை பேர்த்த கொண்டுட்டு இந்த பில்டிங்கை கட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த ஒரு கேள்வியே போதும் மொத்தம் இருக்குமா, ஏன்னா நான் அப்போ வந்து வில்லை எந்த பதிலுமே சொல்லாமல் டைம் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி கிளம்பிடுவார். அப்படி போகும்போது வில்லை என்ன பண்ணிடுவான், ஏற்கனவே நம்ம பாஸ்கிட்ட பேசியிருப்பா, அதாவது நம்ம ஹீரோவோட ஓனர்கிட்ட பேசியிருப்பா. அதனால் நம்ம ஹீரோவோட வேலையும் போயிடும், ஹீரோயினோட வேலையும் சேர்த்துடும். ஹீரோயின் ஹீரோ மேலே செம கோபமாக இருப்பாங்க, அதனால் ஹீரோவையே நீ வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வில்லனை காமிக்கிறாங்க, வில்லன் என்ன பண்ணிகிட்ருப்பான், அந்த ஏலியனை வச்சு முயல் மேலே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்பான். அவன் ஆராய்ச்சி பண்ணது முயல் மேலே சக்ஸஸ் ஆகிடுது, ரெண்டுமே ஒன்றிணைஞ்சு செயல்படுது. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் மனுஷன் மேலே வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுப்பான். ஆனால் அந்த சயின்டிஸ்ட் ஒருவேளை இது ஆபத்தில் முடியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் வில்லன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சீக்கிரமாக ஒரு ஆளை பிடிச்சிட்டு வாங்க, சீக்கிரமாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயினும் போயிட்டாங்க, வேலையும் போயிடுச்சு, அதனால் சரக்கடிச்சிட்டு மட்டை ஆகிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போய் அவருக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் வந்து அந்த கடையோட ஓனரை மிரட்டி பணம் வாங்கிட்டுருப்பான். இந்த சீன் மறுபடியும் நடக்கும், அப்போ இந்த சீன் செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம்லாம் சாப்பிட்டு மறுபடியும் வேலை தேட ஆரம்பிக்கிறாரு, ஆனால் வேலையே கிடைக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப தலைவலினால் மெடிடேஷன் பண்ண ஒரு சிடி போட்டு கம்மனு படுத்து தூங்குறாரு. ஆனால் பக்கத்தில் ஒருத்தன் ஹோம் தியேட்டரில் சவுண்டு ஃபுல்லாக வச்சு கேட்டிருப்பான். ஹீரோ அவனை அடிக்கிற மாதிரி கதவை திறந்துட்டு போவார், ஆனால் அடிக்க மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சீனும் மறுபடியும் நடக்கும், அப்போ இந்த சீனும் செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கிற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து வீட்டிலையே தலைகாணியை தூக்கி மேலே போட்டு இவர் வாட்டுக்கு படுத்துவாங்கிடுவார். நம்ம வில்லன் இப்போ மனுஷங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருப்பான், ஆனால் அந்த மனுஷன் அந்த ஏலியனுக்கு செட் ஆகாதனால இறந்துருவான். இது அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்க்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா வில்லன் உடனே அடுத்த மனுஷனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவான். அதனால் அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோ கூப்பிட்டு அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அந்த சயின்டிஸ்ட்டு ஒரு நாள் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்குள்ளே எதிர்பாராத விதமாக அந்த ஏலியன் உள்ளே பூந்துடும். ஆனால் ஹீரோ சாக மாட்டார், ஆனால் சைட் எஃபெக்ட் காமிக்கும். என்னென்னா அவருக்கு பசி எடுத்துகிட்டே இருக்கும், அதோட தலைவலியும் அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் ஹீரோயினுங்கிறனால ஹீரோயின் கிட்ட மட்டும் அதை சொல்லுவார். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் செக்அப் பண்ணி பார்ப்பாங்க.
அப்போ என்ன ஆகுனா எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு டேப்லெட்டெல்லாம் கொடுத்து ஹீரோ போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பார். அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சவுண்டு அதிகமாக வச்சு கேட்கறனால நம்ம ஹீரோனால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஆனால் அப்போ ஹீரோக்குள்ளே ஏலியனும் இருக்கிறனால ரெண்டு பேருமே சேர்ந்து கோவப்படுறதுனால அந்த வீட்டு கதவை பயங்கரமாக தட்டுறாங்க. அவனும் என்னன்னு சொல்லி கேட்குறான். சவுண்டை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அவன் கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். உடனே அந்த ஹீரோக்குள்ளே இருக்கிற ஏலியன் வந்து வெளியே வந்து மூஞ்சியை காமிச்ச உடனே அவன் பயந்துட்டு இனிமேல் சவுண்டு கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே பயந்துட்டு ஓடிடுவான். நம்ம வில்லனுக்கு அந்த சயின்டிஸ்ட் பண்ணது தெரிஞ்சனால அந்த சயின்டிஸ்ட்டை வில்லன் கொண்டுருவான். அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு ஆளுகள் அனுப்பிச்சு கூப்பிட்டு வர சொல்லுவான். ஆனால் ஹீரோக்குள்ளே அந்த ஏலியன் இருந்தனால அவனை எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிடும் அந்த ஏலியன். ஒருத்தனோட தலையும் கடிச்சு சாப்பிட்ரு. அதனால் வில்லனால் நம்ம ஹீரோவை பிடிக்கவே முடியாது. நம்ம அந்த ஏலியன் வந்து ஹீரோக்கிட்ட ஒரு டீல் பேசும். ஏன் பேச்ச கேட்டீங்கன்னா நீ உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏலியன் எப்போ பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். யாராவது தலையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும். வில்லனை பற்றி சேகரித்த எவிடன்ஸ் எல்லாம் அந்த வில் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மறுபடி போலீஸும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோயின் கூட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை டெஸ்ட் பண்ணுறக்கோசரம் கூப்பிட்டு போய் அந்த ஏலியனையும் நம்ம ஹீரோவையும் தனியாக பிரிச்சுருவாங்க. நம்ம ஹீரோவும் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஏலியனும் ஒவ்வொரு உடம்பாக மாறி மாறி போயிட்டே தான் இருக்கும். ஆனால் எந்த உடம்புமே நம்ம ஹீரோ அளவுக்கு செட் ஆகாது. அதுக்கப்புறம் வில்லனோட உடம்புலேயும் ஒரு ஏலியன் வந்து போந்துடும். அதாவது பஸ்ஸீனில் ஒரு ஏலியன் தப்பிச்சு போச்சுன்னு காமிச்சிருப்பாங்க. அந்த ஏலியன் ஒவ்வொரு உடம்பாக இது பண்ணி இப்போ கரெக்டாக நம்ம வில்லனோட உடம்புக்குள்ளேயே போயிடும். அது கொஞ்சம் பயங்கரமான ஏலியன். அந்த ஏலியன் நம்ம ஹீரோக்குள்ளே இல்லாதனால நம்ம ஹீரோவை ஈஸியாகவே பிடிச்சிட்றான் வில்லன். பிடிச்சி வச்சு அந்த ஏலியன் எங்கேன்னு கேட்டிருப்பான். எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவார். அந்த ஏலியன் அவங்க ஹாஸ்பிட்டலில் பிரித்து எடுத்திருப்பாங்க. ஆனால் வந்து அந்த ஏலியன் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு நாய் மூலியமாக நாய்க்குள்ளே வந்து பூந்து நாய்க்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அதுக்குள்ளே இருக்கிறத பார்த்து ஹீரோயின்குள்ளே அந்த ஏலியன் வந்துடும். ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, நேராக ஹீரோவை காப்பாற்றுறக்கோசரம் அந்த இடத்துக்கு தான் போவாங்க. ஒருத்தனோட தலையையும் கடித்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்குள்ளே இருந்து அந்த ஏலியன் மறுபடியும் நம்ம ஹீரோக்குள்ளேயே போயிடுறாங்க அந்த ஏலியன். அப்புறம் ஹீரோ வந்து அந்த ஏலியன்கிட்ட அந்த ஏலியன் ஹீரோக்கிட்ட சாரி கேட்க சொல்லும். நம்ம ஹீரோவும் சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி ஹீரோ வந்து பழைய ஹீரோ ஆயிடுறாரு. நம்ம வில்லை ஒரு ராக்கெட் உருவாக்கி அங்கே இருக்கிற ஏலியனெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்து நமக்கு இதாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வில்லை வச்சு ஒரு ராக்கெட் உருவாக்கி கிளம்புறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற ஏலியன் அது இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆபத்தை விளைவிக்குங்கிறனால அதை தடுக்கிறதுக்கோசரம் நம்ம ஹீரோவும் வேணமும் அங்கே போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. வெனமும் அந்த வில்லனுக்குள்ளே இருக்கிற ஏலியனும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கும். அதில் நம்ம ஹீரோவை வில்லனுக்குள்ளே இருக்கிற ஏலியன் வந்து ஒரு கத்தி மாதிரி ஒரு இதில் வச்சு குத்திடும். அதில் நம்ம ஹீரோ சாகிற அளவுக்கு போயிடுவார். உடனே நம்ம வெனம் எப்படியோ அவரை வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிடும். அவரை குத்தின கத்தி பெரிய கத்தியை வச்சு அந்த ராக்கெட்டை கிழிச்சு விட்டுரும். அதனால் அந்த ராக்கெட்டும் வெடிச்சிடும். வெடித்ததில் எல்லாமே அந்த ஏலியனும் அழிஞ்சிடும், வில்லனும் செத்துருவான். அதுக்கப்புறம் வெனமும் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயக்குள்ளேயே அந்த இது வந்து அதாவது நம்ம ஹீரோக்குள்ளே இருந்த வெனம் வந்து அந்த தீயக்குள்ளேயே போயிடும். அந்த வெனம் அதுக்குள்ளேயே போய் அதோடையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோவும் போகாதுன்னு சொல்லுவார். ஆனால் அந்த வெனம் அந்த தீயக்குள்ளேயே போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோவும் தண்ணிக்குள்ளே குச்சிடுவார். எல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. மறுபடியும் ஒரு வேலை கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட பேசிட்டு போவார். ஹீரோயின் கேட்பாங்க, இப்போவும் அந்த வெனம் உனக்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆமாம், அந்த வெனம் வந்து செத்துருக்காது, மறுபடியும் நம்ம ஹீரோக்குள்ளே தான் இருக்கும். ஹீரோவும் அதை போக விட்டுருக்க மாட்டார்.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த வெனம் கிட்ட ஒரு டீல் பேசுவார். நல்லவங்க கெட்டவங்கன்னு நிறையா பேர் இருப்பாங்க, நான் கெட்டவங்கள மட்டும் சொல்கிறேன், அவங்களதோட தலையை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவார். ஆனால் எனக்கு இப்போவே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெனம் சொல்லு, அதுக்கப்புறம் கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அங்கே மறுபடியும் பசியில் எப்படி காமிச்சாங்க, ஒரு கொள்ளக்காரன் வந்து அந்த கடையில் இருக்கிற காசையெல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். அதே அவனே வந்தனால நம்ம ஹீரோக்கும் ஒரு ஐடியா தோணும், இவனோட தலையை வேணா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவனே வெனமும் வந்து அவனோட தலையை அப்படியே சாப்பிட்டான். உடனே அந்த கடை ஓனர் அது யாருன்னு கேட்குறாங்க, அந்த ஏலியன் எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போயிடுவார். அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. Thanks to watching to Voice of Horror.